மதவெறி அரசியல், ஜாதி அரசியல், மிரட்டல் அரசியல், பணப்பட்டுவாடா அரசியல், விளம்பர அரசியல், தேர்தல் வியூக அரசியல் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அரசியல் கட்சிகள் இந்த 10 வருஷமாக எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அத்தனையும் சுக்குநூறாக உடைச்சிட்டு மக்களாகிய எங்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்குது, எங்களுக்கும் அரசியல் கட்சிகள் கிட்ட தேவைகள் இருக்குது, நாங்களும் இந்த மாநிலத்தோட நாட்டோட முன்னேற்றத்தை விரும்புகிறோம், வெறும் மத அரசியல் ஜாதி அரசியலை நம்பி உங்கள் பின்னாடி வர நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற தேர்தல் முடிவை சம்பட்டி அடிய பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க, மற்ற கட்சிகளுக்கும் பாடம் புகட்டியிருக்காங்க. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஜீரோ ஆகிறாரு, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஜீரோ ஆகிறாரு, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜீரோ ஆகிறாரு, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜீரோ ஆகுது. அப்போ அரசியலுங்கிறது மாநிலத்தை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக உணர்ந்து செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது. இது மோசடியான தேர்தல் முடிவு, இது மக்கள் கொடுத்த முழு திருப்திகரமான தேர்தல் முடிவு கிடையாது. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தது மதவெறிய மத பிரச்சாரத்தை பண்ணி கிடையாது, வேலை வாய்ப்பை வளர்ச்சியை சொல்லி தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். அவர் சொன்ன மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா எல்லாமே தோல்விட்டு இருந்துச்சு. 2019 மோடி அலை அப்படிங்கிறது வெகுவாக காணாமல் போயிருந்துச்சு, மக்கள்கிட்ட பெரும்பாலும் அதிருப்தி இருந்துச்சு. புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், தேசபக்தி, பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே ஊதி பெருசாக்கி இந்த கூடுதலாக 5 வருஷம் கொடுத்தாதான் எங்களால் முழுமையாக ஆட்சி செய்ய முடியுங்கிற பரப்புரை பண்ணி மக்களை ஏமாற்றி தான் இன்னொரு 5 வருஷத்தை பாஜக பிடிச்சிச்சு. முழுசாக 10 வருஷத்தில் ஆட்சியில் இருந்துட்டு மக்களுக்கான துளி நன்மையை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத அளவுக்கு தான் பாஜகவோட 10 ஆண்டுகால ஆட்சிங்கிறது இருந்துச்சு. எந்தவித நன்மையும் செய்யலை. உத்தரப்பிரதேசத்திலே பதிலடி மக்கள் கொடுக்கும்போது, ராமர் கோயில் இருந்த தொகுதியிலே மக்கள் பதிலடி கொடுக்கும்போது, மோடிக்கே பின்னடைவு 3 சுற்றுகள் 4 சுற்றுகள் கிடைக்கும்போது, பிஜேபிக்கு மற்ற இடங்களில் 29க்கு 29, 10 சீட்டு, 15 சீட்டுன்னு மொத்தமாக 240 சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக 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 சந்தேகத்திற்குரிய விஷயமாக தான் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகள் இவிஎம் மோசடி குறித்து பேசின அளவுக்கு தேர்தல் முடிந்து இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் இருக்குது. ஏன்னா நிச்சயமாக இவிஎம் மிஷினை வச்சு நாம் வருங்காலங்களில் கூட நியாயமான நேர்மையான தேர்தலையும் தேர்தல் முடிவுகளையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த தேர்தல்லையே பல இடங்களில் பதிவானதை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, பதிவானதை விட குறைவான வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கு. மக்களவைத் தேர்தல் 2024 முடிவுகள் குறித்து நம்மளோட கருத்தை உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த பதிவு. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுது, மக்களுக்கும் கட்சிகளுக்கும் என்ன செய்திகளை சொல்லித்தருது அப்படிங்கிறத ரெண்டு கண்ணோட்டத்தில் நம்ம இந்த தேர்தல் முடிவுகளை அணுகலாம். முதல்ல மக்கள் வாக்களித்தது தான் தேர்தல் முடிவாக வந்திருக்கு. அந்த தேர்தல் முடிவு அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் என்ன செய்தியை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத ஒரு வித பார்வையாகவும், இன்னொரு பார்வையாக இது மோசடியான தேர்தல் முடிவாக இருந்தால் அந்த முடிவு மக்களுக்கும் கட்சிகளுக்கும் என்ன செய்தியை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இல்லை ரெண்டு கோணங்களில் நம்ம இந்த பதிவை பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவை நம்ம அப்படியே ஏற்றுக்கும் பட்சத்தில் ஒரு சில செய்திகளை இந்த தேர்தல் முடிவு நமக்கு சொல்லுது. என்ன செய்தி அப்படின்னா, முதல்ல மதவெறி அரசியல் இங்கே எடுபடி ஆகாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஜாதி வெறி அரசியல், அதுக்கப்புறம் மிரட்டல் அரசியல், மிரட்டல் அரசியல், பணிய வைக்கிற அரசியல், பேரம் பேசுகிற அரசியல் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கப்புறம் விளம்பர அரசியல், விளம்பர அரசியலும் வியூக அமைப்பாளர்களை நம்புகிற அந்த அரசியலும், அதாவது பிகே பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரியான நபர்களை வச்சு பண்ணுற அரசியலும் எழுபடி ஆகாது, செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தேர்தல் முடிவு நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பணப்பட்டுவாடாவும் அது மட்டுமும் இந்த தேர்தல் முடிவை தீர்மானிக்காது அப்படிங்கிற செய்தியையும் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது. எப்படிப்பா அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவு மதவெறி அரசியலுக்கு பதிலடி கொடுத்துருக்கு இல்லை சாட்டையடி கொடுத்துருக்கு அப்படின்னா, அது எதன் மூலமானா, ராமர் கோயிலை ஹார்ட்கோர் அரசியலாக பண்ணிக்கிட்டு இருந்த பிஜேபி பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டி அதுக்கு குடமுழுக்கு பண்ணி அதை மிகப்பெரிய அரசியலாக இந்தியா முழுக்க கொண்டு போக முயற்சி பண்ண
அந்த இடத்துலயே பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தே உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவிலிருந்தே பிஜேபியோட மதவாத சிறுபான்மையினருக்கு எதிரான மதவெறி அரசியல் அப்படிங்கிறது சுத்தமாக எடுபடாது. மக்கள் அந்த மதவெறி அரசியலை, பெரும்பான்மையான மக்கள் விரும்பலை. அறியாமையில் இருக்கிற ஏதோ கொஞ்ச நஞ்சு பேரை ஏமாத்தலாம், ஆனால் எல்லா காலங்களிலும் எல்லா மக்களையும் ஒரே நேரத்தில் ஏமாத்திட முடியாது அப்படிங்கிற அந்த மதவெறி அரசியலுக்கு எதிரான முடிவை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவாக உணர்த்து. அதே போல தான் ஜாதி வெறி அரசியலுக்கும். உதாரணமாக நம்ம அதே உத்தரப்பிரதேசத்தையும் எடுத்துக்கலாம், இருந்தாலும் நமக்கு இங்கே நெருக்கமான உதாரணமாக தமிழ்நாட்டையும் எடுத்துக்கலாம். உதாரணமாக சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவளவன் மிகப்பெரிய 100,000+ அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்ததும், அதுக்கப்புறம் தர்மபுரியில் சௌமியா அன்புமணியோட தோல்வியும், அதுக்கப்புறம் கோவையில் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டதும், அங்கே மிகப்பெரிய ஜாதி அரசியல் தோல்வி தோற்கடிக்கப்பட்டதும், தமிழ்நாட்டில் 40-40 அதாவது 100% மதவெறி ஜாதி வெறி அரசியல் வீழ்த்தப்பட்டதும், இங்கே ஜாதி வெறி அரசியலுக்கும் மதவெறி அரசியலுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உணர்த்திருக்கு இந்த தேர்தல் முடிவு. அதுக்கப்புறம் இந்த விளம்பர அரசியல், அதுக்கப்புறம் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்களோட அரசியல். விளம்பர அரசியல் அப்படிங்கிறது பிஜேபி கட்டுக்கடங்காத விளம்பர அரசியல், கருத்துருவாக்க அரசியல், பத்திரிகையாளர்களை விலை பேசுறது, பத்திரிகைகளை விலை பேசுறது, ஊடகங்களை விலை பேசுறது, யூடியூப் சேனல்களை விலை பேசுறது, இவங்களையெல்லாம் விலைக்கு வாங்கி அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை பரப்புறது அப்படின்னு மக்கள் மூளையில் திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது மக்களை ஆட்டு மந்தையெல்லாம் முட்டாளா, அவங்களுக்கு அரசியல் நிலைப்பாடும் அரசியல் தெளிவும் எதுவும் கிடையாது, நாம் ஒரு கருத்தை உருவாக்கினா அதை பரவலாக்கினா பரப்பினா அது மக்கள் கிட்ட சென்று சேருச்சுன்னா அது அப்படியே நம்பி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை பாஜக கையில் எடுத்துச்சு. பண அதீத பணபலத்தோட, அதிகார பலத்தோட அந்த விளம்பர அரசியல் அப்படிங்கிறது சுத்தமாக எடுபடலை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு தெளிவாக காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் அவங்க கிட்ட, அவங்க தான் அந்த தேர்தல் முடிவுகளையே டிசைட் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா தேர்தல் முடிவுகளை எப்படி வேணால் மாற்றி அமைக்க முடியும், எப்படி வேணால் வியூகங்களை அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இல்லை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருந்துச்சு. என்னன்னா 2014 தேர்தலில் பிஜேபி சோசியல் மீடியாவை பெருமளவு பயன்படுத்தி அதன் பலனாக வெற்றியை ருசிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும், அதை தொடர்ந்து 2019 பி பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற நபரோட அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர் அவங்க கம்பெனி எந்த கட்சிக்கு வேலை செய்தோ அந்த கட்சி வெற்றி அடையுது, அவங்களோட வியூகங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, வெற்றியை தீர்மானிக்குது அப்படிங்கிற கருத்துருவாக்கமும் இருந்துச்சு. நம்ம மூத்த பத்திரிகையாளர் பாண்டேலாம் கூட, ரங்கராஜ் பாண்டேலாம் கூட பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் திமுக ஜெயிச்சிருக்கு, அண்ணாகயிர் தோரில் அண்ணாகயிர் போட்ட எங்கவா உதவி தேவை திமுக திராவிட கட்சி ஜெயிக்கணும்னாலும் அப்படின்லாம் தெனாவட்டா திமிரா பேசியிருந்தாப்புல. ஒரு கட்டத்தில் இந்த கருத்து தான் இவங்க நினச்சா எது வேணால் மாற்றி அமைக்க முடியும், எப்படி வேணால் யாரை வேணால் ஜெயிக்க வைக்க முடியும், யாரை வேணால் தோக்க வைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க பெருமளவு முயற்சி பண்ணாங்க. அரசியல் கட்சிகளெல்லாம் அதை அப்படியே நம்பினாங்க. அதனால் மாறி மாறி இந்த வியூக அமைப்பாளர்களை அவங்க விலை கொடுத்து தங்க கட்சிக்கு அமைக்கிறதும், கான்ட்ராக்ட் போடுறதும், வேலை செய்ய வைக்கிறதும் அந்த வியூக அமைப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், கருத்துருவாக்கம் பண்ணுறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க, யூடியூப் சேனல்கள் இவங்களையெல்லாம் விலைக்கு வாங்கி எந்த கட்சிக்கு இவங்க வேலை செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு சாதகமாக இவங்களை பேச வச்சு கருத்துருவாக்கம் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், செய்தியாளர்களை ஊடகங்களை யூடியூப் சேனல்களை விலைக்கு வாங்கின அரசியல் இங்க தோத்து போச்சு. கருத்துருவாக்கம் மக்களை முட்டாளா நினைச்சு நாம் உருவாக்குறதா கருத்து, மக்களுக்குன்னு எந்த அரசியல் தெளிவும் இல்லை அப்படின்னு நினைச்ச அரசியல் தோத்து போச்சு. அப்போது அது தோக்கும் போதே இந்த வியூக அமைப்பாளர்களோட வேலை இல்லை அவங்களோட தேவை இல்லை அவங்க தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த கருத்துருவாக்கம் சுத்தமாக அடிபட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போது இந்த விளம்பர அரசியலும் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அரசியலும், அந்த மாடல் அரசியலும் இங்கே சுத்தமாக தோற்கடிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இந்த தேர்தலையும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிஜேபி தான் 300 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும், 350 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும், அவங்க தான் மெஜாரிட்டி அரசாக வருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது
அவங்க அந்த விளம்பர அரசியல் மக்கள்கிட்ட அவங்க செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல வெற்றி அடைஞ்சிருக்கலாமே தவிர, இவங்க கொண்டு போய் சேர்க்கிற செய்தியெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு இவங்க நம்பினது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் நினைக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், அதுக்கான செட்டப்பை உருவாக்கலாம், ஐடிவிங்கை உருவாக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கலாம், பல சோசியல் மீடியா ஐடிகளை உருவாக்கலாம், விலை கொடுத்து வாங்கலாம், செய்திகளை பரப்பலாம். ஆனால் நீங்கள் அனுப்புகிற செய்திகள் எல்லாத்தையும் மக்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்க அப்படின்னு இந்த வியூக அமைப்பாளர்கள் நம்பினதையும், இல்லை இந்த வியூக அமைப்பாளர்களை நம்பின அரசியல் கட்சிகளுக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை இல்லை பதிலடிய மக்கள் கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் மூலமாக அப்படின்னே சொல்லலாம். இதிலிருந்தே நமக்கு அவங்களோட மத அரசியல், ஜாதி அரசியல், விளம்பர அரசியல், வியூக அரசியல் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பணப்பட்டுவாடா, பணப்பட்டுவாடா இங்கே பொதுவாகவே தமிழ்நாட்டிலையுமே பணம் கொடுத்து ஜெயிச்சிடுறாங்க, பணத்தை வாங்கிட்டு வாக்கை விலைக்கு விற்றுடுறாங்க மக்கள். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா வாங்கிட்டு நீங்கள் வாக்கை விற்கிறீங்க, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபான்னா 5 வருஷத்துக்கு 10 பைசா 20 பைசா தான் வருது, இதுக்காக அவங்க ஓட்டை விற்கிற அப்படின்லாம் மக்களை பெரும் குற்றவாளியாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க பல முற்போக்காளர்கள்னு சொல்கிறவங்க, நாம் தமிழர் கும்பல்னு தங்களை காட்டிக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் மக்களை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவனுங்க பேக்கெண்டில் காசு வாங்கிப்பானுங்க, ஊழல் பண்ணுவாங்க, பொட்டி வாங்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. மக்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டா ஓட்டை வித்துட்ட நீ மிகப்பெரிய குற்றவாளி, நாட்டை நாசமாக்கிட்ட நீ தான் குற்றவாளி, நீ தான் தேச விரோதி அப்படின்லாம் மக்களை குற்றவாளியாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பணப்பட்டுவாட அரசியலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு, அதாவது அந்த பிம்பமும் இங்கே தோற்கடி வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் காட்டுருக்கு. இதுக்கு மிக 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 தெளிவான வெளிப்படையான எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் அதிமுக பெற்ற வாக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா அதிமுக பணப்பட்டுவாடா பண்ணலையா, இல்லை அவ்வளோ நியாயமான கட்சியா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த தேர்தல் அதிமுக சந்தித்த விதம், இல்லை அதிமுக நிர்பந்திக்கப்பட்டு சந்தித்த விதம் அப்படிங்கிறது வேற, ஆனால் அதிமுக பெற்றிருக்கிற வாக்கு அப்படிங்கிறது அது ஒரு விதமான பதிலை மக்களுக்கு கொடுத்துருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு. அப்போது பணப்பட்டுவாடா மட்டும் இங்கே தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது, எல்லாமே ஏதோ 1% 2% உதவி புரியலாமே தவிர மொத்தமாக ஆட்சி மாற்றத்துக்கான விஷயத்தையே அந்த பணப்பட்டுவாடா செஞ்சிடும், வெற்றி தோல்வியையே பணப்பட்டுவாடா நிர்ணயிச்சிடும் அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கம் முற்றிலுமாக பொய்யாக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். அப்போது ஆர்கே நகர் தொகுதியில் நம்ம டிடிவி தினகரன் ஜெயிச்சாரு, பல இடங்களில் பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்களே அப்படின்னா, இடைத்தேர்தலை மக்கள் அணுகிற விதம் அப்படிங்கிறது வேற. பெரும்பாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் மக்கள் வாக்களிப்பாங்க. அதையும் தாண்டி டிடிவி தினகரன் மாதிரியான ஆட்கள் இல்லை வேற யாராவது ஜெயிக்கிறாங்க பணப்பட்டுவாடா கொடுத்து டோக்கன் கொடுத்து அப்படின்னா, இடைத்தேர்தலை பெருசாக அதான் இந்த மாதிரி பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க மக்கள். ஆட்சி மாற்றம் நிகழ்கிற இல்லை ஆட்சி மாற்றம் தேவைப்படுற தேர்தலுக்கு தான் இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் யோசிப்பாங்க. அப்போது ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற தேர்தலில் பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது எந்த வித பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்திடாது. அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்த இந்த தேர்தல் நமக்கு சொல்லியிருக்கு, அது என்னென்னா, மிரட்டல் அரசியல். ஈடியை விட்டு மிரட்டுறது, சிபிஐயை விட்டு மிரட்டுறது, ஐடி டிபார்ட்மெண்ட்டை விட்டு மிரட்டுறது அப்படின்னு தொடர்ந்து பாஜக மிரட்டல் அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க நினச்சா வழக்கு தொடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, விசாரணை கைதியாகவே வருஷ கணக்கில் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பலவீனமான கட்சிகளை உடைப்பாங்க, கட்சி தலைமையை மாற்றுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் ஒருத்தர் தலைமையில் கட்சியை கொடுப்பாங்க, அடுத்த வருஷம் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற ஒருத்தர் அந்த கட்சிக்கு தலைமையாக மாற்றுவாங்க. மிகச்சிறந்த உதாரணமாக தமிழ்நாட்டில் அதிமுக, பல இடங்களில் அவங்களால முடிஞ்ச இடங்களில் பலவீனமான கட்சிகளை உடைச்சி சுக்கு நூறா 4-5 மாற்றிருக்காங்க. வேற அரசியலையும் மிரட்டல் அரசியலையும் இந்த தேர்தல் முடிவு சம்பட்டி அடி கொடுத்து பாஜகவுக்கு பதிலாக கொடுத்துருக்கு. என்னன்னா, நீ கட்சியை உடைக்கலாம், எதிர்கட்சியை பலவீனப்படுத்தலாம், அவங்கள பலவீனப்படுத்திட்டாலே நாங்கள் உனக்கு வாக்களிச்சிருவோம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிக்காத, நீ எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், கைது பண்ணலாம், வழக்குகளை காட்டி மிரட்டலாம், அவங்கள மிரட்டி பலவீனப்படுத்திட்டாலே நாங்கள் எல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு நம்பிடாதீங்க அப்படிங்கிற அரசியலை அப்படிங்கிற தேர்தல் முடிவை
பாஜகவுக்கு சம்பட்டி அடியா மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி மதவெறி அரசியல், ஜாதி அரசியல், மிரட்டல் அரசியல், பணப்பட்டுவாடா அரசியல், விளம்பர அரசியல், தேர்தல் வியூக அரசியல் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அரசியல் கட்சிகள் இந்த 10 வருஷமாக எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அத்தனையும் சுக்குநூறாக உடைச்சிட்டு மக்களாகிய எங்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்குது, எங்களுக்கும் அரசியல் கட்சிகள் கிட்ட தேவைகள் இருக்குது, நாங்களும் இந்த மாநில நாட்டோட முன்னேற்றத்தை விரும்புறோம், வெறும் மத அரசியல் ஜாதி அரசியலை நம்பி உங்க பின்னாடி வர நாங்க தயாரா இல்லை அப்படிங்கிற தேர்தல் முடிவை சம்பட்டி அடிய பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க, மற்ற கட்சிகளுக்கும் பாடம் புகட்டியிருக்காங்க. இது ஒரு வித அரசியல் பார்வை. ரெண்டாவதா, இதில் மோசடி நடந்திருந்தா அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிற கருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விதத்தில் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்தீங்கன்னா, அவரு முதலமைச்சரா இருக்காரு, இருந்தாலும் ஒரு மக்களவை தொகுதியில கூட ஆம் ஆத்மி கட்சியால ஜெயிக்க முடியல. அதே போல மத்திய பிரதேசத்துல பிஜேபி 29 தொகுதிகளையும் ஒட்டு மொத்தமாக ஜெயிச்சிருக்கு, அங்கே காங்கிரஸால் 1 தொகுதியை கூட ஜெயிக்க முடியல மத்திய பிரதேசத்தில். இன்னைக்கு புல்டோசர் ஆட்சி அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு மாட்டுக்கறி வச்சுருந்தவரோட வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க 29 அவங்க ஜெயிச்சதன் காரணமாக. இதை நம்ம அப்புறம் பேசுவோம். டெல்லியில் ஆம் ஆத்மி 0, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் 0. காங்கிரஸ் அங்கே மட்டும் ஜீரோவான்னா இல்லை, நிறைய இடத்துல வந்திருக்கு. நான் குறிப்பிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, 29 மக்களவை தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றிருக்கு, அங்கே காங்கிரஸ் 0 இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தமாக இயங்கணும், இல்லைனா அந்த கட்சிக்கு வலுவான எதிர்கட்சியாக மாற்று கொள்கை கொண்டவங்களாக இயங்கணும். நாங்களும் அதே போல தான், நாங்களும் அதே தான், நாங்களும் சாமி கும்பிடுவோம், நாங்களும் ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு அதே சங்கித்தனத்தை நானும் தான் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் உன்னை விட அவன் வலுவான சங்கியா, அவன் இன்னும் காட்டு மிராண்டி சங்கியா இருக்கானே, அவனையே நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம் அப்படிங்கிற பதிலை மக்கள் கொடுத்துருவாங்க. அதுக்கு உதாரணம் தான் கெஜ்ரிவால், நானும் தான் ராமர் கோயிலை ஆதரிக்கிறேன், நானும் தான் ராம பக்தன் அப்படின்னு அவரையும் அவர் ஒரு பிஜேபி சங்கிக்கார மாதிரியே, ஆனால் ஒரு நலத்திட்ட அரசியலில் மட்டும் தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிட்டு இருந்தார். ஒழிய கொள்கை ரீதியாக இவரும் இந்துத்துவ கொள்கையைத்தான் அவர் அங்கே காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதனால் உன்னை விட வலுவான இந்துத்துவாவாக பிஜேபி காரனே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒட்டு மொத்தமாக பாஜக பக்கம் சாஞ்சிருச்சு ஓட்டு எல்லாம். 7 மக்களவை தொகுதியையும் பாஜக ஜெயிச்சிருச்சு. மத்திய பிரதேசத்துலேயும் 29 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றுச்சு. காரணம், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் தலைமை பொறுப்பாளர்கள் எல்லாம் அவங்களும் சங்கிகளாக தான் அங்கே இருந்தாங்க. அப்போது எதிர்த்தாப்பில் இருக்கிற சங்கியை விட ஆளுங்கட்சியாக இருக்கிற சங்கியே வலுவாக இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கே வாக்கு வந்து மக்கள் அதிகமான வாக்கை செலுத்துகிறாங்க. ஏன்னா எதிர்த்தாப்பில் உள்ள உங்ககிட்ட என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் சொல்கிறதையே நீயும் சொல்கிற, அவன் பேசுகிறதையே நீயும் பேசுகிற, அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அப்போ ஏன் நான் உன்னை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வலுவாக எழுறதுனால ஆம் ஆத்மியும் தோல்வியை தழுவுது, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸும் தோல்வியை தழுவுது. அதே போல தான் ஆந்திராவிலையும் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவரும் பிஜேபிக்கு சொம்பா, பிஜேபிக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்தார். சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபி கூட பெருசாக இந்த தேர்தலில் முரண்படாமல் இருந்தார். அப்போ பிஜேபி என்ன பண்ணுது, சந்திரபாபு நாயுடுவை சூஸ் பண்ணிக்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் வலுவாக வளர்ந்து வந்துட்டார், அவர் பக்கம் மக்கள் இருக்காங்க, ஜெகன்மோகன் ரெட்டி பக்கம் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதாவது கொஞ்சம் அதிருப்தி இருக்கு மக்கள்கிட்ட. அப்போ யாரை சூஸ் பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் ஒன்று தான். மக்களும் யாரை சூஸ் பண்ணுவாங்க? நீயும் சங்கி, நீயும் சங்கின்னா கொஞ்சம் பலமான சங்கியை சூஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அங்க படுதோல்வியை தழுவுறார். வெறும் 4 தொகுதியில் ஜெயிக்கிறார். அதே போலதான் தெலுங்கானாவிலையும். தெலுங்கானாவில் அந்த மாநிலம் உருவாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த சந்திரசேகர் ராவ் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை ஒரு சமீப காலமாக தன்னை ஒரு தேசியவாதியாக அறிவிச்சுக்கிட்டு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற கட்சியை பாரதிய ராஷ்டிரிய சமிதிக்கு அப்படிங்குன்னு மாற்றிக்கிறார். எப்பவுமே தன்னோட மக்களுக்கும் மாநிலத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கும்போது மட்டும்தான் மக்கள் உங்களை தேர்வு செய்வாங்க. நீங்களும்
மற்றவங்க மாதிரி அதே சங்கித்தனமோ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் உங்களை காட்டிக்கும் போது மக்களும் உங்களை எதுக்கு நாங்கள் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நகர்ந்துடுறாங்க. மாநில உரிமையை பேசிட்டு இருந்த சந்திரசேகர் ராவ் என்னைக்கு தேசியவாதியாக தன்னை உணர ஆரம்பிச்சு தன்னோட தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை பாரதிய ராஷ்டிரிய சமிதியாக மாற்றினாரோ அன்னைக்கே அவர் மீது இருந்த நம்பிக்கையை மக்கள் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் இருந்த போட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே தேசிய கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு நகருது. அப்போது தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் ஜீரோ ஆகிறாரு, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஜீரோ ஆகிறாரு, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜீரோ ஆகிறாரு, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜீரோ ஆகுது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒடிசாவில் எடுத்துக்கிட்டால் நவீன் பட்நாயக் அதே மாதிரி தான். பல இடங்களில் யாரெல்லாம் தங்கள் மாநில உரிமையை விடுத்து தாங்களும் பிஜேபியோட சங்கி கும்பலோட சமரசம் செஞ்சுக்கிட்டாங்களோ, தங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்களோ, அவங்க எல்லாம் படுதோல்வியை தழுவியிருக்காங்க இந்த தேர்தலில். அவங்களுக்கெல்லாம் மக்கள் மிகப்பெரிய பாடம் புகட்டியிருக்காங்க. மாநில உரிமையை தாண்டி நீ நகர்ந்தேன்னா உனக்கு எங்கள் கிட்ட இடம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக காட்டியிருக்காங்க. அப்போ அரசியலுங்கிறது மாநிலத்தை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக உணர்ந்து செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது. இன்னும் சொல்ல போனால் மற்ற இந்திய மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாடு மாடலை அரசியல் செய்ய பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா தான் இந்த தேர்தல் முடிவெல்லாம் காட்டுது. ஏன்னா மாநில உரிமையை முன்னிறுத்தி அவங்க செயல்பட ஆரம்பிக்கணும். என்னைக்கு தங்க மாநில உரிமையை முன்னிறுத்தி மாநில மக்களுக்காக போராட்டங்களை நடத்தி அவங்களுக்காக கட்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த மாநில மக்கள் அவங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. மாநிலங்களெல்லாம் ஒன்றிணைஞ்ச ஒரு கூட்டாட்சி நடக்கும்போது எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு திருப்திகரமான ஒரு ஆட்சி ஒன்றியத்திலேயே நிகழும். அப்படி மாநில உரிமையை கைவிட்டுட்டு தேசியம் தேசியம்னு இல்லாத தேசியத்தை பேசும்போது அந்த மாநில மக்களே அந்த மாநில கட்சியை கைவிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான உதாரணம் தான் நாம் இப்போ சொன்ன இத்தனை கட்சிகளும். இப்போ நம்ம வேறொரு கோணத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் இவே மோசடி பண்ணி வந்திருக்கு, இது மோசடியான தேர்தல் முடிவு, இது மக்கள் கொடுத்த முழு திருப்திகரமான தேர்தல் முடிவு கிடையாது அப்படிங்கிற பார்வையில் கோணத்தில் இந்த தேர்தல் முடிவை அணுகணும் அப்படின்னா அதுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தேர்தல் நீங்கள் இந்த தேர்தலை கவனிச்சிங்கன்னா தெரியும், 2014 மோடி ஆட்சிக்கு வந்தது மதவெறியை மத பிரச்சாரத்தை பண்ணி கிடையாது, வேலை வாய்ப்பை வளர்ச்சியை சொல்லி தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். அந்த 2014-19 வரைக்கும் அவரால் அந்த வளர்ச்சியை இந்தியாவில் காட்ட முடியல. அவர் சொன்ன வளர்ச்சியை வேலை வாய்ப்பை எதையும் காட்ட முடியல. அப்போது 2019 ஏன்னா அவர் சொன்ன மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா எல்லாமே தோல்விட்டு இருந்துச்சு. எந்த ஒரு வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் 2014 அந்த 5 வருஷத்தில் மோடி ஆட்சியில் பாஜக ஆட்சியில் எதுவுமே சுத்தமாக ஜீரோ செயல்பாடாக தான் இருந்துச்சு. 2019 மோடி அலை அப்படிங்கிறது வெகுவாக காணாமல் போயிருந்துச்சு, மக்கள்கிட்ட பெரும்பாலும் அதிருப்தி இருந்துச்சு. புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், தேசபக்தி பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே ஊதி பெருசாக்கி இந்த கூடுதலாக 5 வருஷம் கொடுத்தாதான் எங்களால் முழுமையாக ஆட்சி செய்ய முடியுங்கிற பரப்புரை பண்ணி மக்களை ஏமாற்றி தான் இன்னொரு 5 வருஷத்தை பாஜக பிடிச்சிச்சு. இப்போது முழுசாக 10 வருஷத்தில் ஆட்சியில் இருந்துட்டு மக்களுக்கான துளி நன்மையை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத அளவுக்கு தான் பாஜகவோட 10 ஆண்டுகால ஆட்சிங்கிறது இருந்துச்சு. எந்த வித நன்மையும் செய்யலை. மக்கள் நேரடியாக பாதிக்கப்படாத ஒரு திட்டங்கள் ரீதியாக வளர்ச்சி அடையாமல் பெரிய வீழ்ச்சியான ஆட்சியை நடத்தியிருந்தாலும் 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேரடியாக எல்லா இடங்கள்லையும் மக்கள் பாதிக்கிற விதமான திட்டங்களை ஆட்சியை பாஜக புரிஞ்சதுனால இந்தியா முழுக்க பெரும் அளவில் பாஜக எதிர்ப்பு மனநிலை தான் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் நேரடியாக பாதிக்கிற விலைவாசி ஏற்றம், மக்கள் நேரடியாக பாதிக்கிற பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை, மக்கள் நேரடியாக பாதிக்கிற தக்காளி வெங்காய விலை அப்படின்னு அந்த விலையேற்றத்திற்கு நிர்மலா சீதாராமன் அமைச்சராக இருந்தாங்க, அவங்களோட திமிரான பதில்னும் வெகுவாக மக்கள்கிட்ட அதிருப்தியையும் எதிர்ப்பு அலையையும் தான் சம்பாதிச்சிருந்துச்சு இந்த பாஜக அரசு.
அதனால் அவங்களுக்கு சாதகமாக அவங்களே சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு ஒரே ஒரு துளியூண்டு நன்மை செஞ்ச விஷயமும் இந்திய மக்களுக்கு எது யாருக்குமே கிடையாது. ஒரு மாநிலத்துக்கு தான் அப்படின்னா கிடையாது, தமிழ்நாட்டை தான் வஞ்சிச்சாங்க ஓட்டு போடல அப்படின்னா கிடையாது. இந்தியா முழுமைக்குமே எந்த மாநிலத்திலையும் அவங்க சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மூணாவது முறை 240 இடம் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்திற்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பெரும் கோட்டையா கனவா அவங்களோட பெல்ட்டா நினைச்சிட்டு இருந்த உத்தரப்பிரதேசம், 80 சீட் உள்ள உத்தரப்பிரதேசம் வெறும் 33 தான் பாஜக ஜெயிச்சிருந்துச்சு. மீதி எல்லாமே சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் பகிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது அவங்களோட கோட்டையாக கருதின உத்தரப்பிரதேசமே அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் மட்டும் அவங்க 29-29 ஜெயிக்க காரணம் அப்படிங்கிறது என்னதான் அங்கே காங்கிரஸ் பலவீனமாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக 29 அவங்க தொடச்சி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு வலுவான ஒரு சிறப்பான ஆட்சி பத்து ஆண்டு கால ஆட்சி கிடையாது. ஒரு அதிருப்திகரமான ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போது உத்தரப்பிரதேசத்திலே பதிலடி மக்கள் கொடுக்கும்போது, ராமர் கோயில் இருந்த தொகுதியிலே மக்கள் பதிலடி கொடுக்கும்போது, மோடிக்கே பின்னடைவு 3-4 சுற்றுகள் கிடைக்கும்போது, பிஜேபிக்கு மற்ற இடங்களில் 29-29 10-15 சீட்டுன்னு மொத்தமாக 240 சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக 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 சந்தேகத்திற்குரிய விஷயமாக தான் இருக்குது. இந்த தேர்தல் முதல் கட்டம் முடிஞ்சு அடுத்த கட்ட பிரச்சாரங்கள்லாம் தொடரும் போது இந்தியா முழுக்கமே மோடிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது உணர முடிஞ்சிச்சு மக்களாலேயே. அப்படி இருக்கும்போது சாத்தியமே இல்லை பாஜக 240 இடம் ஜெயிக்குது அப்படிங்கிறது. அப்போது இது கண்டிப்பாக இவிஎம் மோசடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தேர்தல் சமயங்களில் பாஜகவை சார்ந்தவங்க சின்ன பசங்களெல்லாம் விட்டு 50 ஓட்டு போடுறது, 100 ஓட்டு போடுறது, அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள்லாம் வந்துச்சு. இதை அவங்க திட்டமிட்டே செஞ்சாங்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவிஎம்மில் இப்படி கள்ள ஓட்டு வேணால் போட முடியும், நாங்கள் ஆக்ட் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளை நம்ப வைக்க முயற்சி பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் நம்ம இந்த விஷயத்தை அணுக வேண்டியதா இருக்கு இந்த தேர்தல் முடிவை. ஏன்னா இன்னைக்கு மராட்டியத்தில் இவிஎம் மிஷினை ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வெளிப்பட்டு பரபரப்பான செய்தியாக போய்கிட்டு இருக்கு. அப்போது கண்டிப்பாக மோடியோட 10 ஆண்டுகால ஆட்சியை தொடர இந்தியா முழுமைக்கும் உள்ள எந்த மக்களும் விரும்பலை. எதன் பொருள் கொண்டும் அவங்க கிட்ட வளர்ச்சியும் இல்லை, மதத்தையும் நம்பலை, ஜாதியையும் நம்பலை, எதையுமே நம்பலை பாஜகவோட பேச்சை அப்படின்னும் போது இது சாத்தியமே இல்லை, இந்த மோசடிக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கோணத்தில் நம்ம இதை நிச்சயமாக அணுகலாம். தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகள் இவிஎம் மோசடி குறித்து பேசுன அளவுக்கு தேர்தல் முடிந்து இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் இருக்குது. ஏன்னா நிச்சயமாக இவிஎம் மிஷினை வச்சு நம்ம வருங்காலங்களில் கூட நியாயமான நேர்மையான தேர்தலையும் தேர்தல் முடிவுகளையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த தேர்தல்லையே பல இடங்களில் பதிவானதை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, பதிவானதை விட குறைவான வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஆதாரப்பூர்வமாக இதுவும் இருக்குது. அப்போது தேர்தலில் மோசடிகள் நடந்திருக்கான்னா நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவிஎம்மில் பிரச்சனை இருக்கான்னா நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகளே நமக்கு தெள்ள தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மராட்டியத்தில் நடந்திருக்கிற பிரச்சனையும் அதை நமக்கு இன்னும் அந்த சந்தேகத்தை வலுவாக ஆழமாக்குது. எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும். கட்சிகள் தொடர்ந்து இவிஎம்க்கு எதிராக குரல் கொடுத்து மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையை நோக்கி நகரணும் அதுதான் இந்த சிக்கல்களுக்கு தீர்வாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நந்தினி ஆனந்தன் அவங்க குடும்பம் வந்து தொடர்ந்து இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிரான பரப்புரையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மோடி ஆட்சிக்கு வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 10 வருஷங்களாகவே அவங்க தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறமா தான் கட்சிகளே பேச ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வலுவாக விடுதலை சிறுத்தைகள் இந்த இது குறித்து ஒரு அரசியல் கட்சியாக இதை குறித்து பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதை இந்த தேர்தலோடு நிறுத்திடாமல் தேர்தலுக்கு அப்புறமும் கூட இந்த இவிஎம்க்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நியாயமான ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடக்கிறதையும் மக்களோட ஜனநாயகம் காக்கப்படுறதையும் அரசியல் கட்சிகளும் மக்களும் உறுதிப்படுத்தணும், அதுக்கு இவிஎம் தடை செய்யப்படணும் அப்படிங்கிறதான்
மக்களோட கருத்து நம்மளோட கருத்தாகவும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கருத்தை ரெண்டு கோணங்களையும் எடுத்து வச்சிருக்கோம். என்னோட கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன், அது தெளிவாக உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கும்னு நம்புறேன். கமெண்ட்ல சொல்லுங்க புரிஞ்சிச்சு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் குறித்தும், விடுதலை சிறுத்தைகளோட மிகப்பெரிய வெற்றியான அங்கீகாரம் கிடைச்சது குறித்தும், சீமான் கட்சியோட வாக்கு வங்கி குறித்தும், பாஜகவோட வாக்கு வங்கி குறித்தும், பானை உடைக்கப்பட்டுச்சா இல்லை மாம்பழம் தான் நசுங்கி போச்சா அப்படிங்கிறது குறித்தும், தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து நம்ம தனியாக இன்னொரு பதிவு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயத்தோடு. நன்றி, வணக்கம்.